எஸ்ஜே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நடிப்பு அரக்கன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோட லைஃப் ஸ்டோரியே வந்து எடுத்து பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து வந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து படம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து டேரக்ட் பண்ணி சினிமாவில் எல்லா பரிணாமங்களையும் வந்து தொட்டது வந்து எஸ்ஜே சூர்யா அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா அப்படின்னாலே அவரோட ஆக்டிங் வந்து ஒரு தனி விதமான வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும். அது வந்து நம்ம எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே அவர் வந்து சொல்ல முடியாது. மாநாடு ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பண்ண படங்கள் ஆகட்டும், நமக்குலாம் அந்த ஸ்பெஷலாக அந்த எஸ்ஜே சூர்யானாலே அவரோட வாய்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பிடிக்கும். ஆல்ரெடி வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக இப்போ வந்துட்டு இருக்காரு. எல்லாம் மோஸ்ட் வாண்டட் வில்லன் ஆகட்டும், சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாமே வந்து இப்போ எஸ்ஜே சூர்யா அப்படியே மாறி படிப்படியாக வந்து வந்துகிட்டே இருக்காரு. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் இந்த படத்தில் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் வந்து தனுஷ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோவாக வந்துட்டு பண்ணுறாப்புல. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி இது தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் 2ல எஸ்ஜே சூர்யா வந்துட்டு இருக்கிறதா வந்து ஆன்போர்டாக வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்போ கார்த்தி வர்சஸ் எஸ்ஜே சூர்யா இவங்களோட காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து காத்துட்ருக்கு. அதே நேரத்தில் இண்டியன் 3 இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போது, இப்போ தான் இண்டியன் 2 வந்துச்சு, ஓகே எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இண்டியன் 3 வந்துட்டு வரப்போது. இண்டியன் 3 தான் வந்து கமல்ஹாசன் சார் வந்து இண்டியன் 2 பண்ணுறதுக்கே காரணம்னாங்க. ஸோ அதனால் வந்து எஸ்ஜே சூர்யோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் ரசிகர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. ஓகே, இந்தியன் 3 வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதே நேரத்தில் வீரதீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து சியான் விக்ரமோட படம், இது வந்து தென்காசியில் தான் ஷூட் பண்ணாங்களாம். அது வந்து நண்பர்லாம் வந்து சொன்னாப்பில், ஸோ நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பே நம்ம எல்லாருக்கும் பயங்கரமாக வந்து மன சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் பிரதீப் ரங்கநாதனோட எல்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு அதுலேயும் வந்து எஸ்ஜே சூர்யா இருக்காப்புல. என்ன திருமண பக்கம்லாம் எஸ்ஜே கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.